ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பரான பைசா நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ரஞ்சித் சார் படம்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், இல்லைன்னா இதாக புதுசாக இருக்கும். பட் நட்சத்திரம் நகர்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கிங்கே வந்து நியூ, இந்த மாதிரி ஒரு ஜானர், இது ஒரு புது ஜானர், ஒரு புது கிராமர், என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் எனக்கு படத்தில் என்ன பிடிச்சதுன்னா, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி போல்டு அட்டெம்ப்ட். எதுவுமே அவர் ஹைட் பண்ணல. இப்போ இருக்கிற காண்டெம்பரரி லவ் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பை ரஞ்சித் சார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரெக்ஷன். இந்த சீன் கன்சீவ் பண்ணுறதுல இருக்கட்டும், டயலாக்ஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபினாமினல் ஒர்க். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் கூட சார் படம் ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிராமராக இருக்குது. யூஷுவல் ஃபில்ம் மேக்கிங் தாண்டி ஒரு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த படத்தில் கேமரா, கிஷோர், ஆர்ட் டைரக்ஷன், காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். இந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. காளிதாஸ், கலை, துஷாரா எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு லேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு 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 மோனோடோன் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து நிறைய ஷேட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், ஷேட்ஸ் ஆஃப் அந்த கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் இந்த ஆக்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கலாமே, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்காங்க. வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் வந்து ரஞ்சித் சார் வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணியிருக்காரு. ஐ எம் ஷுர் த ஆடியன்ஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. விஷிங் த டீம் ஏ ஹியூஜ் 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 சக்ஸஸ். ஓகே. இல்லை எனக்கு அதான், எனக்கு வந்து துஷாரா வந்து மாரியம்மா பார்த்தேன் சார் பட்டால. திடீர்னு ரெனேன்னு பார்க்கும்போது வேறு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து அந்த இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து லைஃப்பில் எப்போவுமே அதை எப்போவுமே அமையாது. ஸோ ஃபார் துஷாரா ஐ திங்க் இட் இஸ் பர்ஃபெக்ட் கேரக்டர். ஈவன் ஃபார் காளிதாஸ், ஈவன் ஃபார் கலை, கல்லா எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணி கலை பண்ணுற அட்டாஸ் எல்லாம் வந்து பயங்கர ரியலாக இருந்தது. ஏன்னா அவனை ரியல் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அண்ட் காளிதாஸ் அவரோட நிறைய ஷேட்ஸ் அவருக்கு இந்த படத்தில் அந்த கேரக்டரைசேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். வெரி ஹாப்பி பர்சன். இல்லை ஒவ்வொரு லவ் வந்து டிஃப்ரெண்ட் லவ் இருக்குது எல்லாமே. சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கார். ஸோ அது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறாங்க, எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க, இட்ஸ் அப்டு தட். பட் எதுவுமே மறைக்காமல், எதுவுமே இது பண்ணாமல் அவர் எல்லாமே வந்து ரொம்ப போல்டாக கண்டிருக்கார். எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். நட்சத்திரம் நகர்கிறது படம் பார்த்துட்டு இப்போ நான் வெளியே வரேன். இது நிறைய சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இருக்குது, என்டர்டெய்னிங், என்கேஜிங், இது எல்லாத்தையும் தாண்டி இது இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப எத்தனையோ முரண்களை வந்து களையிறதுக்கு வந்து இது வந்து இது இதனால் களையப்படுமாங்கிறது கேள்விக்குறி தான். பட் ஆனால் இது வந்து பெரிய இதை மாதிரி படம் எடுக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக தைரியமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய தொடக்கம்னு நான் நம்புகிறேன். இது இது மட்டும் பார்த்தாது, இதை மாதிரி இதை இதை இது பேசியிருக்கிற விஷயங்களை பேசுகிறதுக்கு இன்னும் 100,000 கோடி திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ முரண்கள் களையப்பட வேண்டியிருக்கு. நன்றி. மா ரஞ்சித் தமிழ் சினிமாவுடைய ஒரு வரன் தான் சொல்லணும். இந்த படம் அந்த லெவலில் இருக்குது. அவர் பற்றின இது வரைக்கும் இந்த இமேஜெல்லாம் உடச்சி அவர் மிகப்பெரிய கலைஞனாக உருவெடுத்திருக்கிற படம் இந்த படம். அழகியலோட உச்சம் இது வரைக்கும் இவ்வளவு அழகியலாக ஒரு தமிழ் படம் வந்ததே கிடையாது. தமிழ் படங்களுடைய அழகியலின் உச்சம் இந்த படம். ஒரு ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டில் ஒரு டைரக்டர் இந்த விஷயத்தை யோசிக்க, அவர் ஷார்ட் டிவிஷனை எங்கே கட் பண்ணுறது தெரியல. சாங்லேயும் சரி, சீன்லேயும் சரி, யூஷுவலான எந்த ஃபார்மேட்டுமே இல்லாமல் படம் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய டைரக்டர் பாரஞ்சித். தமிழ் சினிமாவுடைய உச்சம் இந்த படம். அழகியல் ரொம்ப நல்ல படம். இதை வந்து ஆர்ட்டாகவும் சரி, ஒரு சினிமாவும் சரி, மிகப்பெரிய உச்சம் இந்த படம். வாழ்த்துக்கள் ரஞ்சித். அப்புறம் நடிச்சிருக்கிற துஷாரா விஜயன் ஃபேண்டாஸ்டிக்.
காளிதாஸ் ஜெயராம் சூப்பர் அண்ட் கலையரசன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் தென்மா பிச்சுட்டாரு பெரிய என்ன சொல்கிறது இந்த குரூ எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்க்கை படத்தோட பிரிமிஷம் பார்த்தா மிக அவசியமான மிக தேவையான ஒரு பதிவு இது. இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நிலையில் மிகவும் தேவையான அவசியமான ஒரு பதிவு. இப்படி ஒரு படத்தை வந்து பார்க்குறதே வந்து ஒரு ரொம்ப கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். எல்லாரும் இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி. படம் பார்த்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பார் ரஞ்சித்தோட ஃபிலிம்ஸோட பெரிய ஃபேன் நான். ஐ திங்க் இது வந்து அவரோட ஒரு இன்னொரு பரிணாமம்ன்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஒரு போல்டான ஒரு ஃபிலிம், எல்லாரும் பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆக்டர்ஸ் எனக்கு இது தென்மாவோட மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தோழர்களுக்கு வணக்கம். ரஞ்சித் தோழருடைய அடுத்த படம் நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் வந்து தமிழ் சூழலில் எப்பயும் போல் எல்லா படத்தையும் பார்த்து சொல்கிற மாதிரியே அதே வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ரொம்ப புதிய ஒரு களம், ரொம்ப ரொம்ப போல்டாக ஒவ்வொரு மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அது என்னென்னா பெரும்பாலும் நம்ம முற்போக்கு பேசுவோம், அரசியல் பேசுகிறோம், ஆணாதிக்கம் பேசுகிறோம், பெண்ணடிமைத்தனம் பேசுகிறோம், எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே பேச மறுக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த படம் பார்த்துட்டு வர நமக்குள்ளே இருக்கிற, குறிப்பாக என்னையும் சொல்கிறேன் சேர்த்து சொல்கிறேன், நமக்குள்ளே புறையோடி கிடக்கிற ஆணாதிக்கம், சாதிய மனநிலை, மதம் சார்ந்த வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகளை ஒவ்வொருத்தவங்களையும் இந்த படம் வந்து கேள்விக்குள்ளாக்குது. இது வரும் சாதி மத இது வந்து பிரச்சனைகள் வந்து வெறும் மேடையில் மட்டும் பேசிட்டு போகிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையை அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆணாதிக்கம் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணும். ஒரு பெண்ணை ஒரு சாதி வந்து டாமினேட் பண்ணும், ஒரு மதம் வந்து டாமினேட் பண்ணுது நம்மளை. ஆனால் அதை வந்து ஒரு வாழ்க்கை முறையாக ஒவ்வொரு முறையும் நம்ம அதுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சமத்துவத்தை நோக்கியான ஒரு உலகத்தை அப்படின்றத ரொம்ப தெளிவாக இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புதிய திரைமொழியில் மிக அற்புதமான ஒரு ஒரு படத்தை வந்து எல்லாருக்குமான ஒரு டிஸ்கஷனாக அந்த படத்தை கொடுத்துருக்குறாரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். இது திரைக்கலைஞராக இருக்கிற நம்மளை போன்ற தோழர்களுக்கே வந்து ரொம்ப புதுசாக ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து உலகம் முழுக்க ஒரு கொண்டாடுவாங்க. இந்த படம் வந்து ஒரு உலகத்தரமான ஒரு படம் அப்படின்னு எல்லா இடத்துல சொல்கிறத விட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு படம் அப்படின்றது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது எங்கள் தோழர் எடுத்திருக்கிறாரு அப்படின்போது ரொம்ப ரொம்ப உண்மையிலே அதிலேருந்து இன்னும் வெளிவரவே முடியல. அவ்வளோ சூப்பரான ஒரு படம், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. என் பேர் டென்மா. நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். படம் பயங்கர செம்ம ரெஸ்பான்ஸாக இருக்குது, பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ ஹோப் எல்லோரும் தேடி வந்து பார்ப்பீங்க. எல்லோரோட ஒர்க் பயங்கரமாக இருக்குது. அவங்க எல்லோரும் ஒரே இடத்துல ஸ்க்ரீன்லேயே பார்த்து இப்போ சன்னை நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. வெரி இமோஷ்னல் அட் திஸ் பாயிண்ட். ஏதோ ஒழுங்காக என்னால் பேசவே முடியல. தேங்க்ஸ் லாட். பட் லைக் கன்ஃபார்ம்டாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், நிறைய டிஸ்கஷன் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான்.